ஸோ ஹாய்ஸ் நான் உங்களுக்கு என்ன பானி ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு சுவாரஸ்யமான பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கைடு இருக்காங்க இல்லையா ஸோ நம்மளுடைய ஆண் உலக பதிவுகளில் எல்லாம் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கைடு ஸோ அவங்க நம்ம கூட பேசுனா ஆச்சரியமாக இருக்குல்ல ஸோ எஸ் ஸ்பிரிச்சுவல் கைடு நம்ம கூட பேசுறதுக்கா பேசுவாங்க இல்லையா ஸோ அது பேசும்பொழுது நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கு உண்டான சைன்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு பன்னெண்டு சைன்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகே நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கேடு தான் வந்து நம்மளை ஒரு 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 வழிப்பு அதில் கரெக்டாக கூப்பிட்டு போகிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க ஸோ முதல் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த 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 அப்படின்னு ஒரு டாபிக் எடுக்கும்பொழுது இந்த பாயிண்ட் எல்லா இடத்துலையுமே வந்துடும் என்னென்னா நம்பர் பேட்டர்ன்ஸ் ஸோ ஒரே மாதிரி உண்டான நம்பர் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளும் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த ட்ரிபிள் ஒன் ஃபோர் ஒன்ஸ் ஸோ ட்ரிப்புள் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும் ட்ரிபிள் நைன் வரைக்கும் போல் நாலு ஜீரோ நாலு நைன் ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ஒரு நம்பர் பேட்டர்ன்ஸுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ இந்த இதெல்லாம் பார்த்துப்போ நான் பிரசனை படிக்கும்போது படிச்சிருக்கேன் கடிகாரத்தை வச்சு கடிகார பிரசனோன்னு சொல்லுவாங்க அந்த பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் இப்படி இருக்கும் இல்லையா இதுக்கு காம்பினேஷன் ஒன்று இருக்குது ஒரு வேலையை தொடங்கும்பொழுது இதெல்லாம் அனுபவப்பட்டிருப்பீங்களான்னு தெரில இந்த டீப் சவுத் இப்போ நம்ம மாதுரை தேனி சைடு இந்த நாகர்கோவில் சைடுலாம் போகும்போது இந்த வீட்டில் பாட்டி மாலெலாம் உட்காந்துருப்பாங்க நான் வெளியே போயிட்டு வர பாட்டி இந்த வேலைக்கு போகிறோம் பாட்டினா அவங்க அப்படி கடிகாரத்தை பார்த்துட்டு இப்போ போகாதா ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருப்போம் அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு எவ்வளோன்னு புரியும் இதுக்கு பேர் கடிகார பிரசனம் அப்படிம்பாங்க அன்றைக்கி அவங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியல பட் அந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும் அந்த பேட்டர்ன் வச்சு பார்க்கும்போது இந்த இந்த வேலை நடக்கமா நடக்காதான்னு அதை வச்சு அவங்க சொல்லிடுவாங்க ஆக்சுவலாக இட் இஸ் வெரி ட்ரூ நாங்கள் படிக்கும்போது ட்ரை பண்ணியிருக்கோம் நான் மறந்துட்டேன் அது எப்படின்னு பட் இட் ஒர்க்ஸ் ஆக்சுவலி சரிங்களா ஸோ நம்பர் பேட்டர்ன்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கலாச்சார ரீதியாக நம்ம இன்றைக்கி ஓவராக சயின்ஸ் பேசிவிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணாமல் விட்டுட்டோம் பட் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு நம்பர் பேட்டர்ன் அது யா சி இது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கனவுகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும் அதுவும் வரக்கூடிய கனவுகள் எல்லாமே உண்மையாகவும் நிதர்சனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா கனவுகளுமே பார்க்கும் பொழுது நமக்கு ஒன்றா பாஸ்ட்டையும் ஃப்யூச்சரையும் கோரிலேட் பண்ணிகிட்டே இருக்கும் இப்படி நடந்தது இப்படி நடக்கும் ஸோ அதனால் போ இப்படி நடந்தது இப்படி நடக்கும் சரியாக போ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் நமக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுது இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது வாய்ப்புகள் வரப்போகுது அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் கனவுகளில் காட்டிடும் ஒரு சில நேரங்களில் அது டீசைஃபர் பண்ணுறது என்னன்னு புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட பொறுமையாக உட்காந்து அந்த காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் அந்த கனவை வந்து ஒன்றா எழுதிடுங்க அந்த எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய கற்பனை உள்ளே வர ஆரம்பிச்சிடும் புதுசு புதுசாக நம்மளே அந்த கனவுல ஆட் பண்ணிடுவோம் அங்க அங்கே தப்பு பண்ணிடுவோம் எந்திரிச்சு ஒன்று இப்போ ராத்திரி ரெண்டாம் ராத்திரியில் கனவு வந்துருச்சு டக்குன்னு என்ன ஒன்றுங்கன்னு எடுத்து எழுதிடுங்க பக்கத்தில் ஒரு நோட்டையும் நூற்றைம்பனவே வச்சுக்கோங்க எடுத்து உங்களுடைய கனவுகளை வேகமாக எழுதிடுங்க அப்புறம் காலையில் கூட நீங்கள் பொறுமையாக அதை படித்து பார்க்கும்போது இது ஏன் என்ன அப்படிங்கறத நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு நீங்கள் வந்துக்கலாம் ஸோ இது கொஞ்சம் கூட பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் சரியாக போயிடும் ஸோ கனவுகள் மூலமாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வர ஆரம்பிக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா கேட்குறக்கு வேடிக்கையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னால் பறவைகள் நம்மளை சுற்றி இல்லாமையே போயிட்டே இருக்குது இறகுகள் வந்து அதிகமாக பார்ப்பீங்க இறகுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாலும் ஏதோ பறவையினுடைய இறகு நம்மக்கிட்ட வந்துடும் இன்றைக்கி தான் நம்ம ஏகப்பட்ட மொபைல் யூஸ் பண்ணுறோமே அட்லீஸ்ட் அதுலேயாவது நீங்கள் ஏதாவது அந்த ரக்கையை பற்றி பார்த்துருவீங்க அந்த ரெக்கை உங்கள்கிட்ட வந்துடும் ஸோ முதல்லலாம் வந்து இந்த செவ் இந்தியர்கள் இருக்காங்களே இந்த அமெரிக்காவில் இருந்தாங்களே இந்தியன்ஸ் எல்லாமே அவங்க வந்து அந்த இறகுகள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அது வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவான பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அது இது பண்ணி கொடுக்கும் அதனால தான் அவங்க அந்த கிரீடத்துலேருந்து அவங்களுடைய ஆர்னமெண்ட்ஸ்லேருந்து அதெல்லாம் இந்த ட்ரீம் கேச்சர்லாம் ஒரு ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி இருக்கும் அதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த இறகு தான் வச்சுருப்பாங்க பிகாஸ் அந்த இறகுகள் வந்து அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மைகள் வந்து இறகுகளுக்கு உண்டு ஒரு பர்ட்டிகுலர் பறவைனோடதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இந்த இறகுகள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுற்றி இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்கிறீங்க அதை தொடர்ந்து செய்யுங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான இண்டிகேஷனாக அந்த இதெல்லாமே இருக்கும் ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து நம்ம கூட இருக்காங்க உண்டான இண்டிகேஷன்ஸ் அது எல்லாமே இதெல்லாம் நம்ம ஒரு மாதிரி தூவண்டு போகும்பொழுது பொழுது இந்த மாதிரி விஷயம் நடக்கும் டோன்ட் வரி நான் இருக்கேன் கூட நாங்கள் இருக்கோம் டோன்ட் வரி தைரியமாக இரு அப்படிங்கிறதுக்கு உண்டான இண்டிகேஷன்ஸ் இது எல்லாமே நாலாவது அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஸ்பஸ் குசு குசுன்னு பேசுவோம்ல ஸோ அந்த மாதிரி இன்ட்யூட்டிவ் விஸ்பர்ஸ் நமக்குள்ளையே நம்ம கூட்ட யாரோ பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு குழப்பத்தில் இருப்போம் குழப்பத்துக்கு பதில் கிடைக்கும் இப்போ ஒரு 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 தடத்துல போகிறோம் இவ்வளோ தான் மேட்ரு ஒரு ரொம்ப காலங்காலத்தில் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிற ஒரு தடத்துல போகிறோம் அந்த இடத்துக்கு போகாத அங்கே ப்ளாக் ஆகிருக்கும் இதெல்லாம் நான் அனுபவப்பட்டுருக்கேன் நீங்கள் அனுபவப்பட்டுருந்திங்கன்னா சொல்லுங்கள் இப்படி ஒரு அந்த இடத்துல ப்ளாக் ஆகிருக்கும் நம்ம கவனிக்க மாட்டோம் ஆன் போய் நான் டெய்லிங்க வரேன் எனக்கு தெரியாதுன்னு போனால் நெஜமாலே ரோடு ப்ளாக் ஆயிருக்கும் இன்றைக்கி சயின்ஸ் அது இஎஸ்பி எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டு தான் இப்படி தான் நம்மளுடைய கைட்ஸ் நம்ம கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஒரு ஹையர் ஸ்பிரிட் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இந்த இன்ட்யூஷன் உள்ளே வந்து நம்ம கூட பேசுகிறதுக்கு உண்டான வந்து அந்த விஸ்பர்ஸ் அது வந்து நம்ம கவனிக்கணும் இது மூலமாக நமக்கு நிறைய மெசேஜஸ் வந்து நமக்கு பாஸ் ஆகும் இப்போ நம்மளுடைய அந்த சோல் குரூப்லலாம் பார்த்துருக்கோம் இல்லையா எப்படி ஹையர் ஸ்பிரிட்ஸ் நம்மளோட கைட்ஸ் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க அவங்க எனர்ஜி நம்மக்கிட்ட பாஸ் பண்ணுவாங்க அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு தாட்ஸாக உள்ள வரும் எண்ணங்களாக தான் உள்ள வரும் அவங்க வந்து தொடு உணர்வு மூலமாகவும் காதில் பேசுகிற மாதிரி பேச மாட்டாங்க காதில் பேசுகிறத வந்து நம்மளால் கேட்கலாம் ஆனால் நமக்கு அந்தளவுக்கு இன்டிவிஷன் பவர் அதிகமாக இருக்கணும் சராசரி எல்லா மனுஷங்களுக்கும் அது இருக்கிறது இல்லை ஸோ அதனால் தாட்ஸில் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அப்போ இந்த விஸ்பர்ஸ் நமக்குள்ளேயே நம்மகிட்ட யாரோ பேசுகிற மாதிரி இருக்கக்கூடியதை கவனிச்சோம் அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளால் டிசைஃபர் பண்ண முடியும் லைஃப் வந்து உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் ஸோ கவனிச்சு பாருங்கள் அஞ்சாவது பார்த்திங்கன்னா சின்கர்னசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி கோஇன்சிடென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நமக்கு ஏற்ற மாதிரியே இது ஒன்று நடக்கும் அது அது உங்களால் விளக்கவே முடியாது ஏ எப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்ன எனக்கு ஏற்ற மாதிரி என்ன நடக்காதுன்னு நினச்சேன் நடந்துருச்சு ஸோ சம்திங் பியாண்ட் இஸ் ஹேப்பனிங் உங்களால் அதை விலக்கி சொல்லவே முடியாது ஆனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு காரியங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கும் இது வந்து சூப்பரான ஒரு ஒரு விஷயம் ஸோ சிங்க்கிரசிட்டிஸ் இல்லாட்டி கோ இன்சிடென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாகவும் ஓகே வி ஆர் ரிசப்டவ் நம்ம சரியான ஒரு பாதையில் போகிறோம் இப்படியே போகும்பொழுது லாட்ஸ் ஆஃப் குட் திங்ஸ் வில் கீப் ஆன் ஹேப்பனிங் சரிங்களா பை கோ இன்சிடன்சஸ் அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கூட நீங்கள் இது பண்ணிக்கணும் அடுத்தது வீட்டில் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்டபன்சஸ் லைட் திடீர்னு ஃபுல்லக்கராகும் நார்மலாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இந்த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ஸ் அது சரியாக ஒரு செகண்ட் அந்த வரும் தெரியுங்களா அந்த ஸ்டாட்டிக் அந்த டைம் இது எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக் வாங்களா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ ஏன் இது நடக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த எனர்ஜி அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் தான் ஸோ அவங்க வந்து அவங்களோட எனர்ஜி கொடுக்குறாங்க இல்லை நம்மக்கிட்ட இங்கே யாராவது இருக்காங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி அது என்ன ஆயிடுச்சின்னா பேய் வந்ததுன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இது பேயின்னு சொல்கிறதே தப்பு அவங்களும் ஒரு ஆன்மார் தான் அவங்களுடைய எண்ணம் இங்கே ரொம்ப பிடிக்கப்பட்டதுனால இங்கேருந்து அவங்க போகாமல் இருக்காங்க அதே போல் நம்மளுடைய ஸ்பிரிட் கைட்ஸும் நம்மளுடைய ஹையர் சோலும் கீழே இறங்கி வருவது உண்டு அவங்களுடைய தாட்ஸ் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறது உண்டு இதெல்லாம் என்னவாக வரும்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸாக தான் வரும் நம்ம ரிசெப்டிவ்னஸ் கம்மியாக இருக்குன்னா அவங்க ஸ்ட்ராங்காக இது பண்ணும்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும் பிகாஸ் இட் இஸ் எலக்ட்ரானிக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஸோ அதனால தான் அது வந்து இதாகும் இப்போ அந்த பே இது ஹண்டர்ஸ் எல்லாம் என்ன எடுத்துகிட்டு போவாங்க அந்த ஓல்ட் மீட்டராக மீட்டர் அந்த அந்த கரண்ட்டை மெஷர் இதை தான் எடுத்துகிட்டு போவாங்க பிகாஸ் எனர்ஜி இஸ் எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபோர்ஸ் மின்காந்த அலைகள் பா இன்றைக்கி ஞாபகம் வந்துருச்சு ஸோ இது இது அந்த இதில் வரும்பொழுது சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி இதாகும் ஸோ இதை பார்த்து நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை பயந்துடக்கூடாது என்னடா அது திடீர்னு இருந்தாப்பில் லைட் இப்படி ஆகுது அதே நேரத்தில் அது நம்ம லைட்டில் சோக்கு போச்சு போல கூடா பழசாயிடுச்சுடா அப்படியும் இக்னோரும் பண்ணக்கூடாது ஓகே அது பழசாயிருக்கலாம் அதனாலையும் கூட அது ஆகலாம் அதுதான் இங்கே தான் காமன் சென்ஸ் வரும் உண்மையாலுமே அது பழசானதுனால அப்படி ஆகுதா இல்லை ஆர் தர் எனி இண்டிகேஷன்ஸ் சரிங்களா இதை வந்து நம்ம கவனிச்சு பார்க்கணும் பழைய காலமா இருந்தது லைட் இல்லை அப்போ என்ன சொல்லுவாங்க நம்மளுடைய பெரியவங்க விளக்கு ஆடுது பாருப்பாங்க விளக்கு ஆடுது பாரு அது ஏதோ இது பண்ணது பாரு ஸோ அது இண்டிகேஷன் சொல்லுவாங்க அதை நம்ம அப்படியே அழிச்சுட்டோம் அந்த 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 வித்தையவே மறந்துட்டோம் அப்படின்னு நம்ம மூட நம்பிக்கை பைத்தி மாதிரி பேசாத அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒரு தன்மையவே அழிச்சுட்டோம் நம்மகிட்ட இருந்து விச் இஸ் வெரி பேட் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நமக்கு இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வரும் அடுத்தது மிருகங்கள் மூலமாக நம்ம ஏதாவது டவுன் ஆயிருப்போம் வீட்டில் நாயோ பூனையோ வளர்த்திட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் அந்த நாயும் போன உங்ககிட்ட வந்து ஒரு மாதிரி அவங்க வந்து அந் அதுக்குனால நம்மளுடைய சென்சஸ் வந்து அதிகமாக ஃபீல் பண்ண முடியும் ஸோ அந்த மிருகங்கள் மூலமாக பறவைகள் மூலமாக நமக்கு மெசேஜஸ் வரும் இப்போ என் ஃப்ரெண்டு திடீர்னு பட்டாம்பூச்சி பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பட்டாம்பூச்சி ஒரு புது தொடக்கத்திற்குண்டான உண்டான ஒரு வழி அப்படிங்குறதான் அது அதுக்குண்டான ஒரு மெசேஜஸ் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு நம்ம சுற்றி நடக்க ஆரம்பிக்கும் திடீர்னு இருந்தாப்பில் ஒரு பறவை வந்து நம்ம வீட்டில் உட்காந்துக்கும் ஸோ அந்த பறவை வந்து அதுக்கு சாப்பாடு போட்டால் நம்ம ஃப்ரெண்டாகவே மாறிடும் அப்போ நம்மளுடைய மனசு வந்து இதமாகும் அப்போ ஏதாவது ஒரு ச இந்த இன்டர்நெட்லலாம் நிறைய பார்ப்போம் நம்ம அப்படியே சோகமாக உட்காந்துருப்போம் அந்த குதிரை பசு இந்த ஆடு வளர்ப்பு பிராணி இதெல்லாம் நம்ம கூட வந்து பயங்கரமாக ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் பண்ணிக்கும் ஸோ அவ்வளோ நாள் நடக்காது திடீர்னு நமக்கு ஒரு ஒரு இது மெசேஜஸ் வர ஆரம்பிக்கும் இது மூலமாக அப்புறம் இந்த நாய் ஊளை விடுறதெல்லாம் சொல்லுவோம் தெரியுமா பிகாஸ் அது அந்த நம்மளோட நமக்கு பார்க்க முடியாத விஷயங்கள் அவங்கனால பார்க்க முடியும் மிருகங்கள்னால பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் அடுத்தது இது வந்து ரொம்ப காமன் இந்த சில்ஸ் ஒரு கூஸ் பம்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்களே புல்லரிக்குது அப்படிம்பாங்களே இது என்னென்னா நமக்கு நம்மளுடைய ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இங்கே இருக்கும் எது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நமக்கு இருக்கும் அதான் ஆறான்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே இப்போ நார்மலாக எல்லாம் இருக்காங்க அதெல்லாமே ஓகே அது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இன்டர்லிங்க் ஆகாது அதெல்லாமே இதாகும் இதற்கு அப்பாற்பட்டு இதை விட ஹையர் எனர்ஜி ஏன்னா உடம்புங்கிறது வந்து நமக்கு ஒரு ஜெயிலு ஆன்மாக்களுக்கு அந்த ஜெயில் இல்லை ஸோ அந்த அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் இன்னும் பவர்ஃபுல்லாக வைக்க ஆரம்பிக்கும் அப்படி ஏதாவது அந்த சக்தி ரூபமாக இருக்கிறவங்க நம்ம பக்கத்தில் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் கிருண்டிருக்கும் திடீர்னு இருந்தது இருந்தாப்பில் புல்லுரி டே ஏன்னா அது திடீர்னு ஒரு மாதிரி இதாகுது அப்படின்னு ஆக்சுவலாக இன்றைக்கி சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உன்னோடைய பாடியினுடைய இன்டர்னல் டெம்பரேச்சர் மாறுபடும் ஸோ இன்டர்னல் டெம்பரேச்சர் கூலாச்சு அப்படின்னு சொன்னால் உன்னுடைய இந்த இது திடீர்னு இருந்தால் அப்படின்னு விருக்கினாகும் அப்போ வந்து புள்ளரிக்கும் அப்படி அந்த அப்போ மசிலெல்லாம் அப்படி ஆடும் இந்த மசில் பொழுது ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும் ஸோ இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காகனு சொல்லுவாங்க ஏன் இன்டெர்னல் பாடி டெம்பரேச்சர் கூலாச்சுங்கிறதா அங்கே முக்கியம் சரிங்களா நம்ம ஒரு இப்போ ஊட்டி போகிறோம் அங்கே குளிராகிறது ஒரு நியாயம் ஏசி போட்டோம் ஒரு குளிராகிறது ஒரு நியாயம் நல்லா மொட்டை வெயில் இருப்போம் நம்மளுக்கு விருக்கின ஒரு மாதிரி ஆகும் ஏன் இது வந்து அன்எக்ஸ்பிளைனபிள் சுச்சுவேஷன்ஸ் அது நடக்கலாங்க அது ரேண்டமாக அப்படிதாங்க நடக்கும் நரம்புனா பிரச்சனைங்க அது இதுன்னு சொல்லுவாங்களே தவிர டெஃபினெட்டிவாக இதுதான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது இதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சார ரீதியாக வரும்பொழுது இந்த மாதிரி ஆன்மாக்கள் நம்ம பக்கத்தில் வருவது அப்படிங்கிறது உண்டான ஒரு இது ஸோ வெரி சிமிலர் திங் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் அவங்களோட எனர்ஜி நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே வரும்போது நமக்கு அது ஒரு டிஸ்டபென்ஸ் நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும்போது நம்ம இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம் பாடி அதுக்கு உண்டான மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம் சரிங்களா அப்போ இதை வந்து நம்ம கவனிச்சு இது எல்லாத்தையும் பேய் பூதோன்னு இன்றைக்கி படம் நாடகம் அப்படி எடுத்து நமக்கு மைண்டில் வந்து அப்படி ஒரு மாதிரி இது பண்ணிட்டாங்க எல்லாமே அப்படியெல்லாம் கிடையாது முக்கால்வாசி நேரத்துக்கு மேலேயே அந்த மாதிரி நடக்காது நல்ல ஒரு இண்டிகேஷன்ஸ் தான் நம்ம கூட நடக்கும் அவ்வளோ சீக்கிரம் நம்மளுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு கெட்டதும் நம்ம கூட அண்டறதுக்கு அவங்களும் விட மாட்டாங்க ஸோ தைரியமாக இருக்கலாம் ஏன் நடக்குது அப்போ நம்மளுடைய சுற்று வட்டாரத்தை பாருங்கள் அப்போ நமக்கு ஏதாவது ஒரு இண்டிகேஷன் ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்கறதுக்காக அந்த ஒரு இது நடக்குது அப்போ சுற்று வட்டாரம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஏதோ ஒரு வார்னிங் கொடுக்கலாமா இருக்கும் இல்லை ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்காக ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஸோ மேக் அ நோட்டீஸ் ஆஃப் இட் சரிங்களா இது ஒன்று அடுத்தது இயற்கையின் மூலமாக இப்போது நம்ம இதில் பார்த்தோம்னா சிதறுகள் வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய சொல்லுவாங்க நான் வேண்டுடுங்க மழை வந்ததுங்க சும்மா டக்குனுடைய ஒரு நாலு தூரல் வந்துது நின்றுச்சுங்க காத்தடிக்கணும் அப்படின்னு வேண்டுனேன் காத்தடிச்சதுங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் அன்எக்பிளைனபிள் சுச்சுவேஷன் சினாரியோஸ் இது எல்லாமே அது இயற்கையாக நடக்கிறதா இருக்கும் ஆனால் கரெக்டாக நம்ம அதை கேட்க அந்த நேரத்தில் மட்டும் நடந்து அது இருக்கும் அது அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது இந்த மாதிரி இயற்கை மூலமாக நமக்கு நடந்த ஒரு சில இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும் நல்ல அப்படி இதமாக காத்தடிக்கும் அது அப்படினு நின்றோம் ஒரு நறுமணம் நமக்கு வீசும் அந்த இடத்துல அந்த வாசனை உண்டான ஒரு இதுவுமே இருக்காது ஆனால் நமக்கு ஒரு வாசனை தெரியும் சயின்ஸ் வந்து இது உன்னோடைய கற்பனைன்னு சொல்லும் எல்லாமே கற்பனை கிடையாது நிஜத்தில் நடக்குது கண்ணுக்கு முன்னாடி தெரியலன்னா சயின்ஸ் நம்ப மாட்டேங்குது ஆனால் கண்ணுக்கு தெரியாத அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு சொன்னால் அது கண்ணுக்கு தெரியலைங்கிறனால ஒத்துக்கவும் மாட்டேங்குது ஆனால் இது உண்மை நம்ம வந்து அதை கொண்டான பயிற்சிகள் எடுக்கும்போது இதெல்லாம் உண்மை அப்படிங்கிற நமக்கு புரிய வரும் ஸோ இந்த மாதிரி நேச்சர் மூலமாக நமக்கு வரக்கூடிய இண்டிகேஷன்ஸ் அடுத்தது ஒரு கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்கள்ல நம்மளுடைய உள்ளுணர்வு சொல்லுதுன்னே யாரும் அவங்க கூட பேசுகிறேங்க யாரோ சொல்கிறாங்க யா அது அந்த அந்த ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது நான் அதை ஃபாலோ பண்ணேன்னா நான் நல்லா இருக்கேன்டா உண்மையாலுமே இது இது உணர்ந்துருக்கீங்களா இது உணர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஸ்பிரிட் கைடு உங்கள்கிட்ட சொல்கிறது நீங்கள் ரிசீவிங் கெப்பாசிட்டியில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் நம்ம என்ன சொல்லுவோம் என்னுடைய உள் உணர்வு மூலமாக கட் ஃபீலிங் மூலமாக நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம் கட்டு ஃபீலிங் மூலம் ஒன்றும் இல்லை அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மெசேஜ் நம்ம ரிசீவ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட தெம்பு திராணி இருக்குது அதனால ரிசீவ் பண்ணுறா அதை நம்ம செய்கிறோம் நம்மளுக்கு வந்து எல்லாம் நல்லபடியாக நடந்துக்ட்ருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அவங்க நம்மளுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லும்பொழுது வரும் சரிங்களா இது ஒன்று அடுத்தது ஒரு திடீர்னு இருந்திருந்தாப்பெல்லாம் நம்மளை ஒரு எனர்ஜி பூஸ்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் வரும் இது இது அர்த்தமே புரிஞ்சிக்கவே முடியாது நீ எதுக்கிட்ட திடீர்னு கொண்டு வந்து கொடுத்த அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லை நம்ம சொந்தக்காரங்க வருவாங்க ஏதாவது தின்பண்ண வாங்கிட்டு வருவாங்க நம்ம வீட்டில் அப்போதான் இல்லைன்னு சொல்லி இப்படி இருப்போம் யாராவது தின்பண்டை வாங்கிட்டு வருவாங்க நம்ம ஃப்ரெண்டு வருவான் அப்போன்னு பார்த்து ஏதாவது ஒரு சாக்லேட் மட்டும் எந்தடா அப்படிமா என்னமோ ஐம்பது விஷயம் தான் இருக்கும் இன்றைக்கி ஐம்பது விஷயத்துக்கு மரியாதையெல்லாம் போச்சு அது என்னமோ ஐம்பது விஷயம் தான் இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் அது நமக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட்ஸ் இது நான் என்னோடய லைஃப்ல எங்கேயா வச்சுருக்கிறீங்களா எனக்கு சாப்பிட்டா இனிப்பு சாப்பிடணுன்னு ரொம்ப விருப்பம் ஒரு காலேஜில் உட்காந்துட்டு இருக்கும்பொழுது சார் கூட உட்காந்து இருக்கேன் அந்த சாரனுடைய பேக்கில் அந்த ஸ்வீட் அவ்வளோ நேரம் இருந்துகிட்டே இருக்குது அவர் எங்க விட கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் பக்கம் உட்காந்துட்டுருக்கார் அவர் எடுக்கவே இல்லை ஆனால் அவர் தரணுங்கிறது டென்ஷன் அவர் அங்கேருந்து போகும்போது தந்துட்டு போகலான்னு நினச்சிட்டு நினச்சிட்டு இருந்திருக்காரு சாப்பிட்டுட்டு இப்படி உட்காண்ட்ருக்கேன் சார் இனிப்பு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சார் உன்னு இப்படியே அவர் பார்த்துட்டே இருந்தார் டக்குன்னு பேக் எடுத்தார் இனிப்பு நீட்டிட்டார் இந்த சந்திரகலான்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் காரை அந்த அப் அந்த சுட சுட அவங்க ஊரில் இருந்து அதை வாங்கிட்டு வந்து அந்த அந்த இனிப்போடு வச்சுருக்கார் முந்தின நாள் ராத்திரி அதை வாங்கிட்டு வந்தது அடுத்த நாள் காலையில் கொண்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அந்த வேணும்னு நினச்ச மேனிக்கு அது கையில் கிடைக்குங்கிறதோடைய அந்த உணர்வு எப்படி இருக்குதுன்னு தெரியுமா என் ஆய்ச்சல் அது ஒரு தான் அனுபவப்படுறீங்க மற்ற தடவை அனுபவப்பட்டதான் எனக்கு ஞாபகம் இல்லை பட் இனிப்பு சாப்பிடும்போது அந்த மைண்டில் ரொம்ப ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அந்த ஒரு ஒரு ப்ளிஸ்ஃபுல்லான ஒரு ஃபீல் இருந்தது தெரியுங்களா அந்த 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 இனி வேணும்னு அந்த இனிப்பு கிடச்சிருச்சு எனக்கு அதுவும் அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இனிப்பு அது அப்பா சூப்பரான அது ஒரு ஃபீல் ஸோ அன்எக்பெக்டட் கிஃப்ட்ஸ் ஸோ கிஃப்ட்டுங்கிறது பொன்பொருளாக இருக்கணும் நமக்கு ரொம்ப விலை மதிக்கக்கூடியதாக இருக்கணும்னு கிஃப்ட்டுன்னு இல்லை அந்த செகண்டில் நான் என்னை ஒரு செகண்ட் அப்படி மற மறந்த மாற்றிங்களா அதுதான் அந்த இடத்துல எனக்கு கிடச்சி கிஃப்ட்டு ஸோ இது எல்லாமே அன்எக்பிளைனபிள் சுச்சுவேஷன் சினாரியோஸ் ஆனால் அது நடந்தது முக்கால் மணி நேரம் பக்கம் என் கூட உட்காந்துட்டு இருந்தால் அவர் முட்டாய் எடுக்கவே இல்லை அந்த இது இனிப்பு எடுக்கல அப்போ கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் அதுதான் எனக்கு கிடைச்ச கிஃப்ட் ஸோ இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் நடந்தால் நோட் பண்ணுங்கள் அண்ட் அப்ரிஷியேட் ஆல் தோஸ் திங்ஸ் அது ரொம்ப முக்கியம் கடைசியும் பன்னெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தியானம் யுல் பி புஷ்டு டுவர்ட்ஸ் மெடிடேஷன் உங்களுக்கு உங்களை வந்து அதை வழுக்கட்டாக எப்படி நீ அந்த இடத்துல உட்காரு பிகாஸ் யூ ஹேவ் டு வைடன் அப் யூ ஹேவ் டு ஓப்பன் அப் ஸோ அதுக்கு போகிறதுக்கும் உங்களை வந்து அந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ஒரு பெரிய ஒரு கீ அது ஸோ அதுக்கு உங்களை வழுக்கட்டாகப்படுத்தி உங்களை தள்ளிடும் நீங்கள் பேசாமல் யாரு இப்படி கம்முன்னு உங்களை அறியாமல் இப்படி கம்முன்னு உட்காந்துருவீங்க ஸோ லாட்ஸ் ஆஃப் டேட்டா வில் கெட் டவுன்லோடட் அப்புறம் உங்களுடைய சோதிநிலைக்கு வரும்பொழுது நீங்கள் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க உங்களோடய லைஃப்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிறைய பாசிட்டிவான முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க ஸோ மெடிடேஷன் இஸ் அ வெரி பிக் அர்த்தமே இல்லாமல் திடீர்னு ஏய் நானா என்ன இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உட்காந்துருப்போம் அடுத்தது ஒரு சில நேரம்லாம் உட்காந்துருக்கும்போது டேய் எப்படின்னோன்னே அப்படிமோ நம்மளை ந மறந்துருப்போம் நம்மளை கம்ப்ளீட்டாக அதெல்லாம் அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட் தான் ஸோ இதெல்லாம் ரேண்டமாக நடக்கும் நம்மளை அறியாமல் நம்ம நடக்கும் அந்த நேரத்தில் நமக்கு உண்டான டேட்டை உள்ளே பாஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ யா திங்ஸ் லைக் திஸ் ஹேப்பன்ஸ் ஸோ இந்த பன்னெண்டு விஷயங்களும் நம்மளுடைய ஸ்பிரிட் கைடு நம்ம கூட பேசுகிறாரு நம்மளுடைய வாத்தியார் நம்ம கூட பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்கு உண்டான இண்டிகேஷன் ஸோ இதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஐஎம் வெரி ஹாப்பி கீழேயும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ புதுசாக கேட்குறவங்களுக்கு இது ஒரு என்னடா விசித்திரமா இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் இல்லையா ஸோ அவங்களுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் அவங்க இது அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஐயா ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான வீடியோ புரிஞ்சுருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு சண்டைக்கு வண்டியில் மீட் பண்ணுவோம் அது வரையும் தொடர்ந்து இருந்திருங்கள் நான் அவங்க திறந்துடப்பாணி நன்றி